ஐன்ஸ்டீன் கல்வி குழுமம் சார்பாக மாணவர்களுக்கான மென்திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி 18ஆம் தேதி அன்று பேரறிஞர் அண்ணா அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் மதிவாணன் மற்றும் கல்லூரியின் செயலாளர் பேராசிரியர் எழில்வாணன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வேலாயுதம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு செக்யூர்க்ளவுட் டெக்னாலஜிஸ் மனித வளத்துறை துணைத் தலைவர் ஆனந்த் நாராயணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். HCL டெக்னாலஜி செயல்பாட்டு இயக்குனர் திருமுருகன் மற்றும் பேபல் இந்தியா டெவலப்மெண்ட் சென்டர் இயக்குனர் சந்திரசேகர் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். 3ஆம் ஆண்டு கணிப்பொறியியல் துறை மாணவன் ராகுல் ரோஹித் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி நிர்வாக அறங்காவலர் மதிவாணன் சிறப்புரையாற்றினார். அப்போது மாணவர்கள் வேலைவாய்ப்பு திறன்களை இந்நிகழ்ச்சியின் மூலம் வளர்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். 3ஆம் ஆண்டு கணிப்பொறியியல் துறை மாணவன் ஹரிஹரசுதன் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தினார். சிறப்பு விருந்தினர் ஆனந்த் நாராயணன் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மாணவர்கள் எவ்வாறு தொழில்துறைக்கு தயாராக வேண்டும் என்பதை பகிர்ந்து கொண்டார். அத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விடையளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இறுதியாக 3ஆம் ஆண்டு கணிப்பொறியியல் துறை மாணவர் சத்யா ஜோசுவா நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கல்லூரியின் முதல்வர் முனைவர் வேலாயுதம் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைப்பாளர் கணிப்பொறியியல் துறை தலைவர் முனைவர் ரேவதி மற்றும் இதர துறை பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அதிகாரத்தில் சிஎஸ்டி வாட்டர் மேடை
மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க சொந்தமா பிசினஸ் வச்சிருக்கீங்க பண்ண போறீங்கன்னா பரவாயில்ல, கைட் பண்ண முடியும். நான் சும்மா இந்த இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் வெயிட் பண்றேன், இன்ஜினியரிங் காலேஜ் முடிஞ்ச உடனே நானும் கல்யாணத்துக்கு போறேன், நானும் கவர்மெண்ட் ஜாப் பண்ண போறேன், இவங்களுக்குலாம் இந்த செஷன் யூஸ்ஃபுல் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான், இது எவ்வளவு சீரியஸா நான் எங்க வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம் நீங்களும் யோசிக்கணும். ஸோ நீங்க தூங்கினா கூட எனக்கு கவலை கிடையாது, எந்த ப்ரொஃபஷனும் உங்களை எழுப்ப மாட்டாங்க. நீங்க அமைதியா இருந்தாலும் எனக்கு தூங்கினா கூட நான் உங்களை எழுப்ப மாட்டேன், சாப்பிட பேச மாட்டேன், கவலைப்படாது. போயிடுது வெளியில அட்டண்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம், அவங்களை பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாரு.